வெல்கம் டு ஹோம் மேட். இது நம்ம நாட்டு சமையல். காரசாரமான ரசம் வைப்பது எப்படி பார்க்கலாம். ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு, இது வந்து ரசக்கூட்டுன்னு சொல்லுவோம். மல்லி ஒரு சுரங்க எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு துண்டு சுக்கு, காஞ்ச இஞ்சி ஜிஞ்சர் வந்து சுக்கு என்று சொல்கிறது. இது கட்டாயம் இல்லை, விரும்பினால் நீங்கள் சேர்க்கலாம். இது சின்ன சீரகமும் மிளகும் எடுத்து வச்சிருக்கிறேன். செத்தல் மிளகாய், அதாவது பூண்டு. பூண்டு நீங்கள் உரிச்சும் பாவிக்கலாம். நான் வந்து உரிக்காமல் போகிறேன். நான் உரிக்காமல் தூளோட நாங்கள் அரைக்கும் போது தான் அந்த வாசம் கூடுதலாக இருக்கும். அதால் நான் இந்த பூண்டு தோலை உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் ரசக்கூட்டுன்னு சொல்கிறோம். இதை மிக்சியில் நல்லா அரைச்சி போட்டு கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்து அரைச்சி போட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணுறதோட ரசத்துக்கு தேவையான புளி, பழப்புளி வந்து கரைச்சி வச்சுக்கணும். ஒரு சுரங்க பழப்புளி, அதாவது பழப்புளி வந்து கூடுதலாக ரசத்துக்கு நாங்கள் பாவிக்க வேண்டும். புளியும் உப்பும் காரமும் ரசத்துக்கு அதிகம் இருந்தால் தான் இந்த ரசத்தின் டேஸ்ட் வந்து இருக்கும். அதில் ஒரு சுரங்க பழப்புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை விட பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், வெங்காயம் வந்து ரசத்துக்கு நாங்கள் அதிகமாக பாவிக்க தேவையில்லை. பம்பா வெங்காயத்தில் ஒரு கால்வாசி பம்பா வெங்காயம் தான் நான் வெட்டி வச்சிருக்கிறேன். அதுக்கு குறைவாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சாதாரணமாக கறிவேப்பில் நாங்கள் பாவிப்போம். தக்காளி பழம் சின்ன சின்ன துண்டுகளாக ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கிறேன். ரசம் வந்து ஒரு மூன்று பேர் நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவு ரசம் தான் நான் செய்கிறேன். இது வந்து மல்லித்தலை கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை விட பெருஞ்சீரகம், கடுகு, கடுகை தாளிச்சு தான் நாங்கள் இந்த தாளியத்தை போடுவோம். ஸோ முதலாவது நாங்கள் தாளிக்க போகிறோம். அப்போ எண்ணெயை சூடாக்கி போட்டு கடுகை போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தாளியம் வந்து வெங்காயம் சறுக்கிட்டு இந்த செடியும் தக்காளி கட் பண்ணி தெரிஞ்சுக்காய் இல்லாமல் மசிஞ்சு வார வரைக்கும் நல்லா வளர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளியையும் போட்டு அருவல் நிறுவலாக அடிச்சு இந்த தசை கூட்டை அடித்து வச்சுட்டேன். இதுக்குள்ள ஒரு கப் தண்ணியை மிக்ஸ் பண்ணி திருப்பவும் ஒருக்கா மிக்சியில் அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தண்ணியும் விட்டு இந்த ரசா கூட்டு ஒரு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். நல்லா மாவை அரைக்கணும் முடியல, அருவல் நெருவலான தன்மை இருந்தாலே போதும் ரசத்துக்கு. நாங்கள் சாதாரணமாக ஊரில் வந்து இடித்து தான் போடுவோம். ஆனால் அரைச்சி போடையில அது இந்த ஒவ்வொன்றாவது மிளகு மல்லி இந்த காரம் வந்து கூடுதலாக ரசத்தில் சேரும். அதனால் நீங்கள் அரைச்சி போட்டால் சுவை கூடுதலாக இருக்கும். தக்காளி பழம் நல்லா வளர்க்கணும். இப்போ கரைச்சி வச்ச புளியை போடலாம். புளி புளி வந்து ரசத்துக்கு பழப்புளி முக்கியம், ரசத்துக்கு மிக முக்கியம். நல்ல புளியும் நல்ல உப்பும் ரசத்துக்கு தோன்றிருக்கணும். ரசம் வந்து உங்களுக்கு கூடுதலாக தேவைன்னா நீங்கள் கூடுதலான தண்ணி சேர்க்கலாம். உங்களுக்கு அளவாக ரெண்டு மூன்று பேருக்கு தேவை சொன்னால் அதை கூடுதலாக செய்ய அதிகமாக பிறகு வேஸ்ட் ஆகக்கூடாது. நாங்கள் உணவுகளாக நான் ஒரு நாலு அஞ்சு பேருக்கு ஒரு நேரத்தில் சாப்பிடக்கூடிய ரசம் தான் செய்து காட்டுறேன். ஸோ இப்போ பழப்புளியை நான் கரைச்சி விட்டுட்டேன். இதோட நம்மளே உப்பை சேர்க்குறோம். உப்பும் வந்து கூடுதலாக, புளி கூடுதலாக இருக்கிறதால உப்பும் கூடுதலாக சேர்க்க வேணும்.
रसकूट अरे कपल तंडी सेतिया कूड़ा आगकूडी सेकल अद पलपुल उपड़ी वो ओके रसम को ना कुछ इतना स्टेज नहीं पलपुल उपारो इंजा का कड़सिया रसकूट सेता உப்பு மற்றது புளியின் காரத்தை நாம டேஸ்ட் பண்ணுவோம் அப்படி காணாத இருந்தா அதுக்கு பிறகு நாம கொஞ்சம் சேர்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில நல்லா கொதிக்க விடுங்க ரசத்தை இப்போ நான் உப்பு புளி பார்க்கறேன் ஓகே உப்பு புளி ரெண்டுமே கூட வரக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கறேன் நான் கடைசியா சேர்க்க பார்க்க வேணும் என்னடா ரசம் கூட்டி போடுறதால ஓகே இப்போ நல்லா ரசத்தை கொதிக்க விடுறேன் ஓகே இப்போ பாத்தீங்களா रसकूट सो मेल सोलवे रसम वो रस उपलब्ध खानाटे निंगे इंदर स्टेज ले रंडे ही सेर कला। ओके ना कुन्या मुक्त सेर को पोरन। मतलब रसम बंदे लकूट नांगा पोट टू। उड़ाना खारम अंदर मट्ट रसा कूट इंदर सुबह बंदे कुन्या मापिया रसम ऊरी ना प्रहलम भर। उड़ाने परिमार रदा वड़ा और खोदी खोदिच्छे कुन्या निपाड़ी और अंजनी मिसम आपड़ी निंगा बुट्टिंग लंडा अूट ऊर असकूट अद्क परीमा रसम मुझमान सर पाती उपलब्ध अलव कोम सूर इटेज और विटे को मुझमिया रस ऊर ओके पाप रसम कोरियंडर अंजुम मूड़ वे करीमा ना
காரம் உப்பு புளி மூணுமே நல்ல கடு கடுப்பா தூக்கலா இருக்கு சோ நீங்களும் கூட வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க Thank you for watching இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.